ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் மீ ஆர்ஜே தீக்ஷிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியர்கள்ல யாராவது மருத்துவத்துறையில நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. வாங்க செய்தியை பார்க்கலாம். இந்தியாவில் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியாளர்களை முறையாக ஊக்கப்படுத்துவதில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தன. கொரோனாவுக்காக தான் கண்டுபிடித்த இம்ப்ரோ மருந்தை பரிசோதித்து முடிவுகளை அறிவிக்க கோரி மதுரை சித்த மருத்துவர் சுப்பிரமணியன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்குதல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சித்த மருத்துவர் சுப்பிரமணியன் கண்டுபிடித்த இம்ப்ரோ மருந்தை ஆய்வு செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தனர். இதற்காக மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மதுரை சித்த மருத்துவர் கண்டுபிடித்துள்ள புதிய சித்த மருந்து பொடியில் கிருமியை கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதாக தமிழக அரசும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவில் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சியாளர்களை ஊக்கப்படுத்துவதில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்தியர்கள் யாராவது மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெறுகிறார்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்தியாவில் ஆராய்ச்சியாளர்கள் முறையாக ஊக்குவிக்கப்படாதது துரதிருஷ்டவசமானது என்றும், ஆராய்ச்சியாளர்கள் ஊக்குவிக்கப்படாததில் பல்வேறு அரசியல் நகர்வுகள் உள்ளதாகவும் அதிருப்தி தெரிவித்தன. மேலும் இம்ப்ரோ மருந்து தொடர்பான ஆய்வறிக்கையை அரசு மற்றும் மனுதார் தரப்பில் தாக்கல் செய்யும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கின் விசாரணைக்கு அதாவது அக்டோபர் 15 ஒத்திவைத்தனர். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே நம்ம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் தீக்ஷிதா சைனிங் ஆஃப் ஹியர்.